அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்துமாவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக சேர்ந்து பாடி ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஹல்லேலூயா உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் மறைந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் நாவி ஆத்ம சரீரம் சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்திலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உம்முடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய எல்லாம் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீர் அசைபாடும்படி நீர் உயர்த்தப்படும்படி நீர் மகிமைப்படும்படி என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் நன்றி பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே வந்திறங்கி இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படி உம்முடைய மேகம் எங்களை மூடும்படி இந்த நேரத்தில் எங்களை நாங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா
ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நல்லவரே உம் கிருபை என்றென்றும் உள்ளது என்ற பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உம் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. Together we worship you, hallelujah, hallelujah.
Hallelujah, hallelujah, we worship you for who you are. உம்மை ஆராதிப்போம். Hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது, அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்மையா Hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. உம்மை ஆராதிப்போம், hallelujah, hallelujah, உம்மை ஆராதிப்போம் என்றுமே. நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா, ஆமென். அடுத்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஓ, எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான்
நான் பிழைத்து கொண்டேன் நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எந்தன் நாதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்தன் நாதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்தன் நாதரவே ஹல்லேலூயா எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்தன் நாதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் கரடான பாதையில் தூக்கி சென்றீர் ஹல்லேலூயா கரடான பாதையில் தூக்கி சென்றீர் முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர் கரடான பாதையில் தூக்கி சென்றீர் முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர் ஆஹா எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே சொல்லலாம் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எந்தன் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் கரடான பாதையில் தூக்கி சென்றீர் முள்ளுள்ள இடங்களில் சுமந்து வந்து உண்மை தானா கரடான பாதையில் தூக்கி சென்றீர் முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர் ஓ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர் எங்கள் ஆதரவே எந்தன் அடைக்கலமே எந்தன் மறைவீடமே உம்மை சொல்வோம் எந்தன் ஆதரவே ஓ ஹல்லேலூயா சாந்தலஹாந்தேனா ரெபஹாந்தேனா எம்பதிலஹசிகந்தோ செலலே மஹாந்தே ஹல்லேலூயா 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 உம்மை ஆராதிப்பே ஹல்லேலூயா அடுத்த ஒரு பாடலை பாடும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உற்சாகத்தோட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக ஆமென் ஹல்லேலூயா தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே
வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே, கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே, வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதுகரே, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி பல வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி பல வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், அருமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வறுமையா வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் உணவாகணும், கனிகள் எல்லாம் உறவாகணும், வறுமையா வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வறுமையா வறுமையா போதுகரே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ, வறுமையா வறுமையா போதுகரே, வறுமையா போதுகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதி, வறுமையா வறுமையா போதுகரே, வறுமையா
வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவன் கட்டுகள் நிர்மூலமாகிற நேரம் இது. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிரியை நடப்பிக்கிற நேரம் இது. ஓ சாந்தல ரபஹாந்தலே ரபகமபரஹாந்தே இபாதேலே ரபஹாந்தல ரபகமரம ஓ ரப சாந்தல லபரியாந்தலே ரபரப லபரியந்து லபானியாந்தே ரபஹாஸ் ஏ பது ரபகிரஹ துலபரயா லபரியந்தலே லபசி கது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சொல்லுவோம். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னாள். ஆர்வமுள்ள தாகமுள்ள ஒரு இருதயம் தேவை. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது. நான் நீந்தி மகிழக்கூடிய, நீந்தி நீந்தி உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய, நீச்சல் அடிக்கிற அந்த ஆழத்திற்குள்ளே என்னை கொண்டு போக வேண்டும் என்கிற ஆர்வமும் தாகமும் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களை நீச்சல் ஆழம் கொண்டு போக விரும்புகிறார். ஓ சாந்தல லபரபல பரபா ரிபஹந்தேல வாரியா கூட்டலாயா கேதே ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திற்கு தொடர்ந்து நம் தேவனை ஆராதிப்போம். இந்த காலை நேரத்திலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேவன் என்று சொல்லி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே சொல்லலாமா, யாரும் அறியாத
பாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி நீதான் வேணும்னு சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேணும்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டீங்களே நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசர் உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றும் இல்லாத என்னை உங்காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஒரு கண்ணும் எங்கள் மேல் இரக்கமாயிராத போது எல்லாருடைய கண்களும் எங்களை அருவறுப்பாய் பார்த்த போது எங்கள் மேல் பட்சமாய் நீர் வந்து எங்களுக்கு இறங்கி நீர் செய்த உதவிக்காக உம்முடைய அரவணைப்புக்காக உம்முடைய ஆறுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையான இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் ஆவியிலே நிறைந்து உம்மை ஆராதிக்கவும்
எங்களுக்கு நீர் பாராட்டி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியை இந்த ஆராதனையில் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 100வது சங்கீதம், நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக விசேஷமாக கடந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தேவன் செய்த அற்புதங்களை அநேகர் சாட்சியாக பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தாவதாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் தான் கிரியை செய்கிறவர், அவர் தான் செயல்படுகிறவர், அவர் தான் செயல்படுத்துகிறவர். அதனால் நம்முடைய துதிகளை நம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் இது போலுள்ள சாட்சிகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் ஃபோன் நம்பர் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதிலே நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும், தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும் இடைபடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் உணவு சாப்பிடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய சரீரத்திற்கேற்ற பலன் நமக்குள் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் வேதவசனம் என்கிறதான இந்த ஆவிக்குரிய உணவை நீங்கள் உட்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவையான அந்த உணவு அங்கே கிடைக்கப்படுகிறது. உங்களுடைய ஆத்துமாவின் பசி அங்கே தீர்க்கப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது அவைகள் நம்முடைய ஆத்துமாவிலே பலன் செய்கிறதாயும் ஆத்துமாவில் கிரியை செய்கிறதாயும் இருக்கிறது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸோ எப்படி நாம் சாப்பிடுகிற உணவு நம்முடைய சரீரத்திலே பலன் செய்கிறதோ அதே போல கர்த்தருடைய வசனம் ஆவிக்குரிய உணவாக நம்முடைய ஆத்துமாவில் பலன் செய்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இப்பொழுது நாம் வாசித்த இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 105ஆம் சங்கீதத்திலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் உங்களை நன்றாய் நேசித்தவர்கள் திடீரென்று உங்கள் மேல் தங்களுடைய பகையை காண்பிக்க துவங்குவார்கள். உங்களை அதிகமாய் நேசித்தவர்கள், உங்கள் மேல் அன்பு பாராட்டினவர்கள், உங்களை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் திடீரென்று உங்களை பகைக்க தொடங்குவார்கள். அப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், இந்த குறிப்பிட்ட மனிதன் அல்லது இந்த குறிப்பிட்ட மனுஷி என் மேல் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பாக இருந்தது, எவ்வளவு அதிகமாக எவ்வளவு ஆழமாக என்னை நேசித்து கொண்டிருந்தார்கள், ஏன்
திடீரென்று என்னை பகைக்கிறார்கள், ஏன் திடீரென்று என் மேல் தங்களுடைய வெறுப்பை காண்பிக்கிறார்கள், ஏன் திடீரென்று அவர்களுடைய பழக்கங்கள் அவர்களுடைய நடைமுறைகள் வித்தியாசமாக போகிறது என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். கடந்த நாட்களிலே அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட மனிதர்களால் நீங்கள் கஷ்டங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆமென். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய அன்பு முறிக்கப்படும் போது, மனிதனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்து குறையும் போது, சில நேரங்களிலே அவைகள் மனதிலே மிகப்பெரிய காயங்களை உண்டாக்குறதா இருக்கிறது. ஆமென். அதனால் தான் பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை நேசிப்பதை விட, மனிதர்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறதை விட, கர்த்தரை நேசிக்கிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் இருந்து அன்பை எதிர்பார்க்கிறவர்களாகவும் நாம் மாற வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய அன்பு மனிதர்களை எதிர்பார்த்திருக்கிறதோ, அப்பொழுது நிச்சயம் ஒரு நாள் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஏதோ ஒரு சில வருஷங்கள், 80 வருஷமோ 100 வருஷமோ, அவ்வளவு தான் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். அதற்கப்புறமாக யுகா யுகமாய் தேவனோடு நாம் இருக்க போகிறோம் என்கிற அந்த நிச்சயம் நமக்குள் இருந்தால், இந்த அன்பை நாம் அவ்வளவாக நாம் என்ன செய்ய மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். சரி இருக்கட்டும், கடந்த நாட்களிலே ஒரு சில மனிதர்கள் மூலமாக இப்படிப்பட்ட பகையை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆமென். அந்த பகையின் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இவர்கள் நம்மை வெறுத்து விட்டார்களே, நன்றாய் நேசித்த இவர்கள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்களே, எனக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த குறிப்பிட்ட நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராயிருக்கலாம், நீங்கள் நன்றாய் அறிந்த உங்களுடைய காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட ஒருவராயிருக்கலாம், நீங்கள் உண்மையாய் இவர் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், என்னுடைய ரகசியங்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்ல மாட்டார் என்று சொல்லி நம்பியிருந்த ஒருவராயிருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களை பார்த்து கொள்வேன், உங்களை காப்பாற்றுவேன், உங்கள் மேல் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி நம்பிக்கை தந்த ஒருவராயிருக்கலாம். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த குறிப்பிட்ட மனிதர் அல்லது அந்த குறிப்பிட்ட மனுஷி உங்களை பகைத்திருக்கலாம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள், இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார், இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இடைபட போகிறார். ஏன் அந்த மனிதர்கள் உங்களை பகைத்தார்கள்? நன்றாய்த்தானே இருந்தார்கள், நன்றாய்த்தானே அன்பு செலுத்தினார்கள், ஏன் உங்களை பகைத்தார்கள்? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம், 25வது வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை நோக்கி பார்ப்போம். ஆமென். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும், தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். மறுபடி வாசிக்கலாம், தம்முடைய ஜனங்களை பகைக்கவும், தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். யார் மாற்றினார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தான் ஜனங்களை பகைக்கும்படி வைத்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷங்களாக, கிட்டத்தட்ட 430 வருஷங்களாக எகிப்து தேசத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்து விட வேண்டும், அல்லது எகிப்து தேசத்திலே இவர்கள் இருந்து வாழ்ந்து விட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஸோ இவர்களை ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், எல்லா எகிப்து தேசத்தின் பெரிய மனிதர்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பகைக்கும்படி கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் தான் பகைக்க வைத்தார் என்று இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கடந்த நாட்களிலே உங்களை பகைத்தார்களே, கடந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களே, நன்றாயிருந்தவர்கள் திடீரென்று உங்களை பகைக்க ஆரம்பித்தார்களே, இதற்கு காரணம் யார் தெரியுமா? கர்த்தர் என்பதை இந்த நாளில் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். கேட்கிறதற்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஜனங்களை பகைக்கவும், தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். எகிப்தியருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களே, அவர்களுடைய இருதயத்தை கர்த்தரே மாற்றினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கிறதற்கு கொஞ்சம் திடுக்கிடத்தக்க ரீதியில் இருந்தாலும், வேத வசனத்தின்படி அதுதான் உண்மை. வேதவசனத்தின்படி அதுதான் உண்மை. ஆமென். நீங்கள் கலங்கவே வேண்டாம், நீங்கள் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காகத்தானே செய்வார்.
கர்த்தர் எதை பண்ணினாலும் அவருடைய கிரியைகள் அவருடைய யோசனைகள் எல்லாம் மகா ஆழமானவைகள். அதை நம்மால் யோசித்து முடியாது. அவர் என்ன செய்தாலும் அதில் ஆயிரத்திற்கும் மேலான எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை வைத்துதான் என் தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ஒருவேளை குறிப்பிட்ட அந்த சில நாட்களிலே, அல்லது நீங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த காலம் உங்களுக்கு மிகுந்த மனபாரம் நிறைந்த ஒரு காலமாயிருக்கலாம். ஏன் இவர்கள் என்னை பகைத்தார்கள்? ஏன் எனக்கு இப்படி ஆகிவிட்டது? ஏன் எனக்கு இப்படி சம்பவித்தது? நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் என்ன தவறு? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் அவங்கள பகைக்க வச்சேன், நான் தான் அவங்கள உனக்கு விரோதமாக பேச வச்சேன், நான் தான் அவங்கள உனக்கு விரோதமாக எழுப்பி விட்டேன். அவங்க எழும்பலை, நான் தான் எழுப்பி விட்டேன், நான் தான் அதை செஞ்சேன், நானே அதை செய்தேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஏன் அவர்கள் உங்களை பகைக்கும்படி செய்தார்? நன்றாக நேசித்தவர்கள் தானே, ஏன் உங்களை பகைக்கும்படி ஆண்டவர் அவர்களை மாற்றினார்? அதற்கு மூன்று காரணங்கள் உண்டு. மூன்று காரணங்கள், அந்த காரணங்களை நாம் இந்த நாளில் தியானிப்போம். காரணம் ஒன்று, முதலாவது காரணம் என்னவென்றால், அப்போது தான், அதாவது அவர்கள் உன்னை பகைத்தால்தான் நீ உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு போவாய். முதலாவதாக ஏன் உங்களை பகைக்கும்படி தேவன் அவர்களை வைத்தார் என்று சொன்னால், அப்பொழுது தான் உங்களுக்கென்று ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? போவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவேளை அந்த எகிப்தியர் பகைக்காமல் விட்டிருந்தா அவங்க எகிப்து தேசத்திலே இருந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அவர்கள் எகிப்து தேசத்தில் இருப்பது அல்ல, அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போவது தான். அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அதுதான் நிர்ணயிக்கப்பட்டது, அதுதான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. ஸோ நியமிக்கப்பட்ட இடத்திற்கு, தேவன் தீர்மானம் பண்ணின இடத்திற்கு நீங்கள் போவதற்காக ஆண்டவர் அவர்களை பகைக்கும்படி வைத்தார். புரியுதா? உங்களுக்கென்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நீங்கள் போவதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை பகைக்க வைத்தார். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தேவனுக்கு சித்தம் இல்லாத இடத்திலே, தேவனுக்கு இஷ்டம் இல்லாத இடத்திலே, அவர் விரும்பாத இடத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் உங்கள் நாட்கள் வீணாகும், அதனால் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவர்களை பகைக்கும்படி வைத்தார். அப்போ பகைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்திற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? போவீங்க. அன்றைக்கி எகிப்தியர் பகைக்க துவங்கின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள்லாம் எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு கூக்குரல் இட ஆரம்பித்த உடனே தான் ஆண்டவர் மோசே என்ன செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அனுப்பினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு போகும்படிக்காகத்தான், அந்த காரியத்துக்காகத்தான் அவர்கள் பகைக்கும்படி செய்தார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:2-3 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:2-3 வசனங்கள். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் இருந்து அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை வருஷங்கள்? 20 வருஷங்கள். முதல் மனைவிக்காக 7 வருஷம் வேலை பார்த்தான், இரண்டாவது மனைவிக்காக 7 வருஷம் வேலை பார்த்தான், 14 வருடங்கள். அதற்கப்புறமாக 6 வருடங்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் வேலை பார்த்தான். மொத்தம் 20 வருஷங்கள் அவன் லாபானுடைய வீட்டில் என்ன செய்திருந்தான், தங்கியிருந்தான். இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் அவன் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை விரும்பவில்லை. இதுக்கு மேலாக, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே ஆண்டவர் சிலர் உங்களை பகைக்க வைக்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் இனிமேல் அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால் ஆண்டவர் இங்கே என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், லாபானுடைய முகத்தை வேறுபடும்படி ஆண்டவர் அங்கே மாற்றினார். ஸோ ஆண்டவர் இங்கே என்ன செய்தார்னு சொன்னால்,
அங்கே லாபானுக்கும் யாக்கோபுக்கும் இடையான சில கசப்புகளை வர வைக்கிறதே என்ன செய்கிறோம், அங்கே பார்க்கிறோம் லாபானுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது. அப்படி வேறுபட்டிருக்கும் போது உடனடியாக அடுத்த வசனத்தில் கர்த்தர் யாக்கோபை பார்த்து பேசுகிறார், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த கசப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசியிருக்கலாமே, இந்த கசப்பெல்லாம் வருகிறதுக்கு முன்பாக, இந்த பிரச்சனை வருகிறதற்கு முன்பாக ஆண்டவர் பேசியிருக்கலாமே. இல்லை பிரியமானவர்களே, அந்த கசப்பை பயன்படுத்தி, அந்த பகையை பயன்படுத்தி ஆண்டவர் யாக்கோபுடன் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஸோ சிலர் உங்களை பகைத்ததற்கு காரணம் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு போவதற்காக, நீங்கள் அடுத்த நிலைக்கு போவதற்காக, அடுத்த ஆசீர்வாதமான நிலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் அவர்கள் பகைக்கும்படி அவர்களுடைய இருதயத்தை என்ன செய்தார், மாற்றினார். அந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டமாய்த்தான் இருந்திருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டமாய்த்தான் இருந்திருக்கலாம், ஒருவேளை அப்படிப்பட்ட கஷ்டத்திற்குள்ளாக நீங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக வைத்திருக்கிற இடம் இது அல்ல, இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, அடுத்த கட்டங்களை, அடுத்த நிலைகளை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். நான் உனக்காக வைத்திருக்கும் இடத்திற்கு உன்னை கொண்டு போவதற்காகத்தான் இந்த சூழ்நிலையை உனக்கு நான் அனுமதித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதுதான் காரணங்கள் பாருங்க. அடுத்து ரெண்டாவது காரணம், முதல் காரணம் பார்த்தாச்சு, ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, அது தேவனுடைய திட்டத்தில் இல்லாததினால் பகைக்கும்படி செய்தார். அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் தேவனுடைய திட்டத்தில் இல்லை, அவருடைய திட்டத்தில் இல்லாதபடியினால ஆண்டவர் அவர்களை பகைக்கும்படி செய்தார். பாருங்கள், நம்ம நினைக்கிறது எல்லாம் ஆண்டவர் நினைக்கிறது அல்ல, அவருடைய நினைவுகள் வித்தியாசமானது. நம்முடைய வழிகள் எல்லாம் அவருடைய வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் வித்தியாசமானது, நம்முடைய வழிகள் வித்தியாசமானது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதே போல் அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. உங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்ட சில மனிதர்களோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருப்பார். பாருங்கள், இப்போ ஆபிரகாமுக்கும், ஆபிரகாம் வந்து வாக்குத்தத்த ஸ்தலத்துக்கு நேராக கடந்து போனதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆமென், தகப்பனையும் தாயையும் அவனுடைய இனத்தார் எல்லாரையும் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிறான். இப்போ கூடவே போகிறது யாரு, லோத்து. லோத்து ஆண்டவர் அழைத்தாரா, இல்லை அழைக்கவில்லை. லோத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, கொடுக்கவில்லை. ஆபிரகாம் போகிறத பார்த்து லோத்து கூட வந்து அவனோடு சேர்ந்து கொண்டான். ஆனால் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது ஆண்டவர் ஆபிரகாமையும் லோத்தையும் இரண்டாக பிரிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென், லோத்து பிரிந்து போன பிறகு ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா, உன் கண்ணை ஏறெடுத்து பாரு, உன் கால், நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி, நீ கால் வைக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் லோத் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லலை? பாருங்க, சில வாக்குத்தத்தங்கள், சில மனிதர்கள் உங்கள் கூட இருக்கும்போது சில வாக்குத்தத்தங்கள் கூட உங்களுக்கு வராது. சில ஆசீர்வாதங்களுக்கு அவங்க தடையாகவே இருப்பாங்க, ஆண்டவருடைய காரியங்களுக்கு அவங்க தடையாகவே இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் குறிப்பிட்ட சில மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பகையை எலும்ப பண்ணி அவர்கள் என்ன செய்கிறார், உங்கள் வாழ்க்கை விட்டு ஆண்டவர் பிரித்து கொண்டு போகிறார். ஆமென், அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மனம் இன்னைக்கு அதுக்காக பாரப்பட வேண்டாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க போனது நல்லது, அவங்கள போக வச்சது நான் தான், அதனால் நீ அதற்காக என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீ உன் கண்களை ஏறெடுத்து பாரு, நான் உனக்காக வச்சிருக்கிற ஸ்தலங்களை பாரு, நான் உனக்காக வச்சிருக்கிற உயர் தலங்களை பாரு, நான் உனக்காக வைத்திருக்கிற உயர்ந்த ஆசீர்வாதங்களை பாரு. ஆமென், இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னோடு இருந்தாங்கன்னா நான் வச்சிருக்கிற இடத்துக்கு நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்னுடைய திட்டத்தில் அவர்கள் இல்லை, அதனால தான் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்தேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து மூணாவது காரணம் என்னென்னா, அப்போது தான் நீ உருவாக்கப்படுவாய், அப்போது தான் நீ உருவாக்கப்படுவாய். அப்படிப்பட்ட குறிப்பிட்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போனாதான் நீ என்ன செய்யப்படுவ, உருவாக்கப்படுவ. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 1 சாமுவேல் 18:9 1 சாமுவேல் 18:9 அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தாவீது மூலமாக சவுல் அடைந்த
நன்மைகள் எவ்வளவோ நன்மைகளை அடைந்திருக்கிறான். அவனுக்கு எப்பொழுதெல்லாம் தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி வருகிறதோ அப்பொழுது இவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பான். தாவீது உடனடியாக கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுப்பார். இப்படி அநேக காரியங்களை தாவீது சவுலுக்கு செய்திருக்கிறான். மாத்திரமல்ல, சவுலுக்கு தாவீது ஆயுததாரியாக இருந்தான். சவுல் போய் யுத்தங்களெல்லாம் செய்துட்டு வந்த உடனே அந்த ஆயுதங்களை எல்லாம் சரி செய்து சுத்தம் பண்ணி அந்த ஆயுதங்களை சரியாக வைக்க வேண்டிய இடத்திலே பக்குவமாய் வைக்க வேண்டிய வேலை இந்த தாவீதினுடைய வேலையாக இருந்தது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த தாவீது ஒரு நாள், வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அந்நாள் முதற்கொண்டு, அந்த குறிப்பிட்ட நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை எப்படி பார்த்தானா, காய்மகாரமாய் பார்த்தான். கொல்லுவதற்கு ஏதுவான பார்வை, எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும் என்கிற பார்வையில் தாவீது என்ன செஞ்சான் பார்த்தான். உடனே தாவீது அந்த இடத்துல இருக்க முடியுமா? சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கிறான். தாவீது இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். உருவாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, தாவீதை அலைந்து திரியும்படி வைத்தார். ஒவ்வொரு இடத்திற்காக அலைந்து திரிகிறான். சில ராஜாக்களை போய் பார்க்கிறான். அவனை அபிஷேகம் பண்ணின சாமுவேல் இடத்திலே போனான். எதோ கெபிகளிலே போய் ஒளிந்திருந்தான். இந்த இடங்கள்லாம் ஒளிந்திருக்கிறதன் மூலமாக தாவீது உருவாக்கப்பட்டான் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ அநேகர் உங்களை பகைக்கும்படி ஆண்டவர் வைத்ததினால ஆண்டவர் எதற்காக அதை செய்தார் என்று சொன்னால், நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை பகைக்கும்படி வைத்தார். ஒருவேளை அவங்க உங்களை பகைக்கலைன்னா இன்னைக்கு நீங்கள் உருவாகி இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஒருவேளை அவங்க உங்களை பகைக்காமல் விட்டிருந்தா நீங்கள் ஏதோ ஒரு ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதர்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். சிலர் உங்களை பகைத்தது எதற்காக தெரியுமா? ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரால் உருவாக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரால் உருவாக்கப்படணும் விரும்புகிறீங்க? ஒருவேளை உங்களை பகைச்சிட்டாங்களா? ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பகைகள் அதிகமாக கொட்டுறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஸோ அந்த பகையை பார்க்காதீங்க. வல்லவருடைய கரத்தில், குயவனுடைய கரத்தில் உங்களை நீங்களே கொடுத்து விடும்போது ஆண்டவர் உங்களை உருவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக அதே சங்கீத பகுதிகளிலே வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 20 வசனம். 105:20 வாசிக்கலாம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இந்த வசனத்திற்கு எத்தனையோ விளக்கங்கள் உண்டு, எத்தனையோ விளக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த வசனத்திலிருந்து இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே சில கட்டுகள் ஆண்டவரே அனுமதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சில கட்டுகளை ஆண்டவரே அனுமதித்திருக்கிறார். அந்த கட்டுகளை யார் நினைச்சாலும் அவிழ்க்க முடியாது. நீங்கள் நினைச்சாலும் அந்த கட்டுகளை என்ன செய்ய முடியாது? அவிழ்க்க முடியாது. வேற ஏதோ பணம் படைத்தவர்களாக இருக்கட்டும், பெரிய ஆட்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யார் நினைச்சாலும் அந்த கட்டுகளை என்ன செய்ய முடியாது? அவிழ்க்க முடியாது. அந்த கட்டுகளை யார் அவிழ்ப்பா அப்படின்னு சொன்னால் ராஜாவே அவிழ்ப்பார். ஆமென். ராஜாவே. ஏன்னா அவர் போட்டிருக்க கட்டை அவர் தான் என்ன செய்ய முடியும்? அவிழ்க்க முடியும். ஏன்னா அவர் திறந்த கதவை யாராலையும் பூட்ட முடியாது. அவர் பூட்டின கதவை யாராலும் என்ன செய்ய முடியாது? திறக்க முடியாது. நீங்கள் என்ன ஜபம் பண்ணாலும், என்ன காரியங்கள் செய்தாலும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யோசேப்புக்கு அந்த கட்டு அவன் மேலே இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். அந்த நாள் வரைக்கும் அந்த கட்டு அவன் மேலே என்ன செய்யும்? நிச்சயமாக இருக்கும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ராஜாவே ஆள் அனுப்பி அந்த கட்டுகளை என்ன செய்வார்? நிச்சயமாக அவிழ்ப்பார், நிச்சயமாக அவிழ்ப்பார். சோ அந்த கட்டுகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா ஆள் அனுப்பி அந்த கட்டுகளை என்ன செய்வார்? அவிழ்ப்பார். அவரே ஆட்களை அனுப்பி அந்த கட்டுகளை என்ன செய்வார்? அவிழ்ப்பார். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, 1 Samuel 1:5 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் கற்பத்தை என்ன செய்திருந்தார்? அடைத்திருந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அன்னாளுக்கு ஏதோ ஏதோ வியாதி அல்ல, கர்த்தர் தான் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். சில கட்டுகளை ஆண்டவரே உங்கள் மேல் போட்டிருப்பார். ஏன்னு சொன்னா அந்த கட்டுகளை அவரே அவிழ்க்கிறதற்காக,
அவருக்கு அப்பதான் மகிமை உண்டாகும், அவருக்கு அப்பதான் புகழ் உண்டாகும், அவருடைய நாமம் அப்பதான் மகிமைப்படும். அதனால சில காரியங்களை கர்த்தரே அடைத்து வைத்திருப்பார். ஏற்ற காலம் வரும்போது எப்படி அன்னாலை கடாட்சித்தாரோ அதே போல உங்களையும் கடாட்சிக்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஆமென். குறிப்பிட்ட காலம் வரும்போது எல்லாம் சரியாக தானாக நடக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு சில காரியங்களை நீங்க செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த காரியமெல்லாம் தடையாகி போய்கிட்டு இருக்கிற போலவே காணப்படலாம். ஆமென். இந்த காரியத்துக்கு நான் எவ்வளவு தூரம் அலைந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் தடையாய் கொண்டிருக்கிறதை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். ஆமென். அலைச்சல்களை என்ன செய்திருக்கிறாராம், எண்ணி இருக்கிறார், கவுண்ட் பண்ணி இருக்கிறார். 1, 2, 3 அப்படின்னு சொல்லி உங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். எத்தனை தூரமாய் நீங்கள் எத்தனை முறையாய் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அலைச்சல்களை எல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஒரு நாளும் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், ஜப நிலையிலே நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், ஆமென், ஆண்டவருடைய சமூகத்திலே ராத்திரி நேரத்தில் எப்படி இவைகள் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அங்கலாய்த்து சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஆமென். ஓ, உங்களுடைய எதிர்பார்ப்புகளிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளிலே கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா. யாரும் பார்க்காத இடத்திலே, அந்தரங்கத்திலே நீங்கள் சிந்தின கண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்தரங்கத்திலே நீங்கள் வடித்த கண்ணீர் என் தேவனுடைய துருத்தியில் இருக்கிறது. ஓ, ஒரு நாளும் அந்த துருத்தியில் இருந்து அவர் அந்த கண்ணீரை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவனே அல்ல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த காலை நேரத்தில்? ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 24 வசனம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். ஆமென். சிலர் உங்களை பகைத்ததற்கு ஆண்டவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் உங்களை அவங்கள பார்க்கிலும் பலவான்களாக மாற்றுவார். ஆமென். அவர்களை விட, அவர்கள் ரீச் பண்ண அந்த காரியங்களை விட ஆண்டவர் உங்களை அதிக காரியங்களை ரீச் பண்ண வைப்பார். ஆமென். உங்கள் சத்துருக்களின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை தருவார். இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசனமாக நம்ம தியானித்தது போல, ஆமென், உங்கள் எதிராளிகளின் மேலே, உங்கள் சத்துருக்களின் மேலே கர்த்தர் என்னத்தை தருவார்? ஆளுகையை தருவார். ஆமென். ரொம்ப முக்கியமானது பாருங்கள். நிறைய நேரத்தில் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும்போது அவர்களுக்கு முன்பாக நாம் ஏதோ மௌனமாய் பேச முடியாதவர்களைப் போல நாம் இருக்கிறது உண்டு. ஆனால் வேத வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ, அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 127 சங்கீதம் 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ஆமென். நீங்கள் நாணம் அடையாமல், அதாவது வெக்கப்படாமல், ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு என்ன செய்வீர்கள்? பேசுவீர்கள். இதுவரைக்கும் சத்ருவை பார்த்து பயந்து பயந்து ஓடியிருக்கலாம். ஆமென். உங்களுடைய பகைஞரை பார்த்து பயந்து ஓடியிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு விரோதமாக, அவர்களுக்கு எதிராக, அவர்கள் முன்பாக வாய் திறந்து பேசும்படி கர்த்தர் உங்களுக்கு அவர்களின் மேல் ஆளுகையை தருவார். ஆமென். இனிமேல் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக பயந்து ஓட வேண்டிய அவசியம் அல்ல. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நாணம் அடையாமல், வெட்கம் உங்களுடையது அல்ல, வெட்கம் அந்த சத்துருக்களுடையது. ஆமென். வெட்கத்தை கர்த்தர் உங்கள் மீது இருந்து எடுத்து உங்கள் சத்துருக்களின் மேலே கர்த்தர் போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பிரசங்கி புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. மௌனமாய் இருக்க, அமைதலாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஆமென். ஒரு காலத்தில் நீங்கள் மௌனமாய் அழுது புலம்பி இருக்கலாம், அல்லது இப்பொழுது நீங்கள் மௌனமாய் இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேச வேண்டிய ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. உன் வாய்களை நான் திறப்பேன், அப்பொழுது நீ பேசுவாய். ஆமென். உங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசும்படி கர்த்தர் உங்களுடைய வாயை திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனம், 1 சாமுவேல் 2:1 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், என் பகைஞரின் மேல் என் வாய் எப்படி இருக்கிறது? திறந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உங்களுடைய சத்துருக்களின் மேல் இனிமேல்
கர்த்தர் உங்களுடைய வாய்களை திறந்து வைப்பாராக. ஆமென். அவர்களை பார்த்து நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் உங்களே குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பகைஞரின் மேல் உங்களுடைய வாய்களை கர்த்தர் திறந்து வைப்பார். ஆமென். அப்பொழுது நீங்கள் எதிர் பேச முடியும், அவர்களை நீங்கள் ஆளுகை செய்ய முடியும், உங்களுடைய சிந்தைகளில் வருகிற தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். நிறைய நேரங்களிலே உங்களுடைய சிந்தைகளிலே வருகிற எண்ணங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிந்தனைகளை நீ ஆளும்படி, அந்த சிந்தனைகளுக்கு மேல் உனக்கு நான் ஆளுகையை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் வேதத்திலே தியானித்திருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு விரோதமாக உங்களை பகைத்தவர்கள் எல்லாம் அவர்களாக பகைக்கல, அவர்களை ஆண்டவரே பகைக்க வைத்திருக்கிறார். ஏன்? அதற்கு நாம் மூன்று முக்கியமான காரணங்களை பார்த்தோம். ஆமென். நீ இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. உன்னை நான் வேறே, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு நான் உன்னை அழைத்து கொண்டு போகும்படி அவர்கள் பகைத்தார்கள். இரண்டாவது, தேவனுடைய திட்டத்தில் அது இல்லை. அவர்கள் தேவனுடைய திட்டத்தில் அல்ல, அதனால் அவர்கள் உன்னை பகைத்தார்கள். மூன்றாவது, நீ உருவாக்கப்படும்படியாக, உன்னை நான் உருவாக்கும்படியாக அவர்கள் பகைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இந்த நாளில் இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படிக்கு எங்களுக்கு தேவன் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக முக்கியமான காரியங்களை எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சில இரகசியங்கள் எங்களுக்கு வெளியாக்கப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்தீர். ஒவ்வொரு பகுதியின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஆண்டவரே தமிழ் ஜனங்களை தேவன் நினைத்தருள்வீராக. ஆண்டவரே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை தேவன் தொடுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இப்பொழுதே நீர் அந்த கிரியை அவர்களுக்குள்ளே செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான விக்கிரகத்தின் கிரியைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே இப்பொழுதே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்முடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஜனங்களுடைய இருதயத்திலே தேவன் பேசுவீராக, அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே, அவருடைய மனதில் இருக்கிறதான ஆண்டவரே அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு ஏதுக்களை தேவன் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வருகிற வாரத்தை தேவன் ஆசீர்வதியும், இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.